அட்டவணை அடிக்க சொன்னால் அட்டவணை அடிப்பீங்க இல்லையா? இந்த அட்டவணையை கவனிங்க, இந்த அட்டவணையில இந்த அட்டவணையில நீங்க முக்கியமான கம்ப்யூட்டருக்கு போனீங்கண்டா, கம்ப்யூட்டர்ல அந்த இல்லையா சார்ட் தயாரிக்க சொல்ல, அந்த சார்ட்ல இந்த பகுதிக்கு நாங்க சொல்றது கொலம்ஸ் அண்டு தமிழ்ல சொல்ல நிரல், நிரல் இதை சொல்லுது ஆங்கிலத்தில் ரோ, ரோண்டா நிறைகள், நிறைகள் நிறை. இப்படி வார்த்தை சொல்றது நிரல், இப்படி வார்த்தை சொல்றது நிறை. இந்த அட்டவணையை பார்த்தீங்கண்டால் இதுல இரண்டு நிரல் ஈக்குது, ஒரு நிரல் ரெண்டு நிரல் மூன்று நிறை ஈக்குது. இப்ப நாங்க காலை கூட்டத்துல நிக்கல இல்லையா, ஒன்றில் இல்லையா நிறைகளாக அனுப்போம் அல்லது நிரல்களாக அனுப்போம். அப்படி எண்களை நிறைகளாகவும் நிரல்களாகவும் ஒழுங்குபடுத்தி எழுதுவது தாயம்னு சொல்லுவோம் இல்லையா. மூன்று ஐந்து ஐந்து இத கவனிங்க. இப்ப நான் எண்களை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி எழுதிக்கிறேன், இப்படி நேராக ஓமிக்குது, இப்படி நேராக ஓமிக்குது. சரி, அப்ப இதுல இந்த பகுதியை நாங்க சொல்ல நிறை, நிறைகள். இந்த பகுதியை சொல்ற நிரல்கள், நிரல்கள். தாயம் என்று சொல்றது பிள்ளைகள் எண்களை நிறைகளாகவும் நிரல்களாகவும் ஒழுங்குபடுத்தி எழுதுவது. தாயம் என்று சொன்னால் எண்களை, அது வேண்டிய எண்ணாய்க்கேளும் தசமன் மறையன் நேரன் இல்லாட்டி மாறிகள் ஆங்கில எழுத்துக்கள் வேண்டத போட்டு எழுதலாம். என்ன சரி ஒரு கணியத்தை போட்டு நிறைகளாகவும் நிரல்களாகவும் ஒழுங்குபடுத்தி எழுதினால் அதை நாங்க சொல்லுவோம் தாயம். இனி நாங்க தாயம் உண்டா ஒழுங்கா எழுதி பார்ப்போம். தாயம் உண்டா எழுதக்கல பிள்ளைகள் நாங்க இரட்டை அடைப்பு பெரிய அடைப்புக்குள்ள போட்டு எழுதுறேன். தாயம் உண்ட எழுதக்கல இரட்டை அடைப்புக்குள்ள போட்டு எழுதுறேன் பெரிய அடை. உதாரணத்துக்கு மூன்று பூஜ்ஜியம் நாலு ரெண்டு பூஜ்ஜியம் மறை உண்டு, இது ஒரு தாயம். இதன் தாயம் ஒன்று எழுதுற முறை பெரிய அடைப்பு அல்ல இரட்டை அடைப்பு போடும். அதே மாதிரி நாங்க தாயம் ஒன்று எழுதுக்கிற அந்த தாயத்தை பெரிய ஆங்கில எழுத்தால பேரிடுகிற கேபிட்டல் தொடை மாதிரி கேபிட்டல் ஏ சமன் மூன்று பூஜ்ஜியம் நாலு ரெண்டு பூஜ்ஜியம் மறை உண்டு, இது ஒரு தாயம். இன்னொன்று எழுதி பார்ப்போம், பி என்ற தாயம் ஐந்து மூன்று ரெண்டு நாலு, இப்ப இதுவும் ஒரு தாயம். இப்படி நிறைகளோட எண்ணிக்கையையும் நிரல்களோட எண்ணிக்கையையும் வித்தியாசமாக்கி வித்தியாசமாக்கி நிறைய தாயங்கள் எழுதியலும். சரிதானே, இன்னொரு தாயம் எழுதுறோம் ஒரு எக்ஸ் இந்த தாயத்தை பாருங்க, ஐந்து ஆறு மூன்று, இதுவும் ஒரு தாயம் தான். ஒரு வயின் தாயத்தை பாருங்க, நாலு மூன்று, இதுவும் ஒரு தாயம் தான். இங்க கமா போடுவல்ல, நிறைகளாகவும் நிரல்களாகவும் ஒழுங்குபடுத்தி எழுது. முதலாவது உதாரணத்தை பாருங்க பிள்ளைகள், இதுல இரண்டு நிறைகள் ஈக்கிற இல்லையா, நிறை ரெண்டு நிரல்கள் மூண்டிக்கிற, அப்ப நிரல்கள் மூன்று, நான் இத ரெண்டு போட்டிக்கிற நிறை, இத போட்டிருக்கிற நிரல். சரி, அதே போல இதுலயும் போட்டு பார்ப்போம், நிறைகள் ரெண்டிக்கிற நிரல்கள் ரெண்டிக்கு, அப்ப இது ரெண்டு தர ரெண்டு தாய். இத கவனிங்கோ, நிறை மூண்டிக்கிற நிரல் ஒண்டிக்கிற, அப்ப இது மூன்று தர ஒன்று தாய். இதுல நிறை ஒண்டிக்கிற நிரல் ரெண்டிக்கிற, எனவே ஒன்று தர ரெண்டு தாய். இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். அப்ப தாயம் ஒன்று சொல்றது எங்களை நிறைகளாகவும் நிரல்களாகவும் ஒழுங்குபடுத்தி எழுதுவது. அதுல தாயம் ஒன்று எழுதுக்களை கவனிக்க வேண்டியது ஒன்றிக்கிற பெரிய அடைப்பு போட்டிருக்கோணும், பெரிய ஆங்கில எழுத்தால பேரிட்டிருக்கோணும். அதே நேரம் நிறைகளோட எண்ணிக்கையையும் நிரல்களோட எண்ணிக்கையையும் வலது பக்க கீழ் மூலையில போட்டிக்கோணும். பொதுவா போடுறது போடாட்டியும் பிரச்சனை இல்லையா. இதுக்கு நாங்க சொல்ற புள்ள வரிசை,
வரிசை வரிசைன்னு சொல்றது நிறைகளோட எண்ணிக்கை தர நிரல்களோட எண்ணிக்கை நிறைகளோட எண்ணிக்கை தர நிரல்களோட எண்ணிக்கை பெருக்கி போடுறல இப்ப 2 3 6 னு போடுறல 2 தர 3 அப்படினா கருத்து 2 நிறை 3 நிரல் 2 தர 2 னா கருத்து 2 நிறை 2 நிரல் 3 தர 1 னா கருத்து 3 நிறை 1 நிரல் இப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தாயம் என்னன்னு விளங்கிக்கணும் திருப்பி ஸ்டார்ட்ல இருந்து சொல்றேன் தாயம் என்று சொல்றது புள்ளகள் எண்களை நிறைகளாகவும் நிரல்களாகவும் ஒழுங்குபடுத்தி எழுதுவது தாயம் எழுதக்கல பெரிய ஆங்கில எழுத்து பயன்படுத்தப்படும் பெயரிடுவதற்கு தாயம் வரிசை என்று சொல்வது நிறை தர நிரல் இந்த நான் இதெல்லாம் எழுதிக்கிற வரிசை என்று இப்ப கூட டியூட் எடுங்க எல்லாரும் டியூட் எடுத்தீங்கன்றால் முதலாவது இருக்கிற தாயங்களின் வரிசை ரைட் இப்ப எல்லாருக்கும் அட வரிசை எழுத தெரியும் 1வதுக்கு 2வதுக்கு 3வதுக்கு 4வதுக்கு 5வதுக்கு 6வதுக்கு இதே போல வரிசைகள் எழுதி விடுங்க 2 தர 3டா அல்லது 2 தர 2டா அல்லது 3 தர 1டா அல்லது இல்ல 3 தர 3டா அப்படி சொல்லி வரிசைகள் எழுதி விடுங்க டியூட்ல வர தாயங்களுக்கு இல்லையா இல்லாதாக்கள் ஆசிரம பார்த்து எழுதி கொள்ளுங்க இந்த அறிக்கை கேள்விகள் தாயங்களின் வரிசைண்டா பிள்ளைகள் நிறை தர நிரல் நிறை தர நிரல் அப்ப எல்லாருக்கும் பெருக்கல் அடையாளத்தை போட்டு போடுங்க அப்ப பெருக்கல் அடையாளம்னு சொல்லக்கல உங்களுக்கு தெரியும் பெருக்கி போட்டுற வானம் 2 தர 3 6 2 1 தர 2 2 னு போட்டுட வானம் தர அடையாளத்தோட போடுங்க அப்ப முதலாவது வாரது நிறையாக இருக்கும் இரண்டாவது வாரது நிரலாக இருக்கும் சரிதானி ஐந்தாவது கேள்வி 2a 3 2a 3 3 7 1 மறை 5 இதிர வரிசை விளங்கையில இதிர வரிசை 3 தர 2 சரி ஸ்டார்ட்ல இருந்து பாப்போம் 2 நிறை 2 நிரல் ஓகே இரண்டாவது பாருங்க 3 நிறை 3 நிரல் ஓகே மூன்றாவது ஒரு நிறை 3 நிரல் ஓகே இதுல 2 நிறை 3 நிரல் ஓகே இதுல 2 நிறை இல்லையா 3 நிறை 2 நிரல் சரிதான் அப்ப முதலாவது எழுதுனோம் நிறைய இரண்டாவது எழுதுனோம் நிரல் சரியா எல்லாரும் எழுதிட்டீங்களா பாருங்க ஓகே ரைட் இப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தாயங்கள் என்றா என்னன்னு தெரியும் தாயங்கள் என்று சொல்றது பிள்ளைகள் எண்களை நிறைகளாகவும் நிரல்களாகவும் ஒழுங்குபடுத்தி எழுதுவது தாயம் ஒன்றிட வரிசை என்று சொல்வது அந்த தாயத்தில் இருக்கிற நிறைகளோட எண்ணிக்கையையும் நிரல்களோட எண்ணிக்கையையும் பெருக்கல் அடையாளத்தோடு எழுதுவது அதை மாத்தி எழுதினாப்புல நிரல முதலாவதும் நிறைய இரண்டாவதும் எழுதினாப்புல எனவே நிறைய முதலாவதும் நிரல உங்களுக்கு வந்த ஞாபகம் வச்சுக்கொள்ள கஷ்டம்டா இதை நான் சொல்ல கொலம் C-O-L-U-M-N கொலம் இத சொல்ல ரோ R-O-W ரோ ரோண்டா வரிசை இல்லையா நிறை அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ள வேலும் ஓகே சரி நம்ம அடுத்த பாதிக்கு போறோம் அடுத்தது பிள்ளைகள் தாயத்திட விசேட தாயங்க விசேட தாயம் என்னன்னு பார்க்க போறோம் ஒரு டியூட்ல இருக்குது விசேட தாயங்கள் அதுல முதலாவது விசேட தாயங்கள் இந்த சின்ன தலைப்புண்டு போட்டுக்கொள்ளுங்க அந்த டியூட்ல கோடு பட்டியலே ஆயிக்கும் அது விசேட தாயங்கள் தலைப்புண்டு போடுங்க தாயங்கள்ல விசேட தாயங்கள் ஸ்பெஷல்
விஷேட தாயங்கள் விஷேட தாயங்கள் என்று தலை போட்டு போடுங்க ட்யூட்ல இருக்குதே விஷேட தாயங்கள் கோப்பில எழுதுறாக்கள் போட்டுக்கணும் அதுல முதலாவது நிறை தாயம் இன்னது நவலகுமே நிறை தாயம் நிறை தாயம் நிறை தாயத்துக்கு ஒரு உதாரணம் எழுதி கொள்வோம் பிள்ளை இந்த அறிக்கை நிறை தாயம்னா 3 5 0 இத வரிசைய பாருங்க இத வரிசை 1 3 ஒரு நிறை 3 நிரல் நிறை நிரல் பாகத்திலே அத பாருங்க இது நிறை இது நிரல் சரிதானே அப்ப ஒரு நிறை 3 நிரல் அப்ப 1 3 இத வரிசை அப்ப நிறை தாயம்னு சொல்றது நிறைகளட எண்ணிக்கை ஒன்றாக உள்ள தாயம் சரி அப்ப நோட் வந்து போட்டு கொள்ளுங்க நிறை தாயம்னு போட்டு இந்த உதாரணத்தை எழுதிட்டு கீழ நோட் வந்து போடுங்க நிறைகளின் எண்ணிக்கை ஒன்று ஆக உள்ள தாயம் நிறைகளின் எண்ணிக்கை ஒன்று ஆக உள்ள தாயம் நிறை தாயம் ஆகும் विषय उदाहरण उदाहरण वरीसे उदाहरण वरीसे उदाहरण वरीसे इन उदाहरण मूं वारद पूज्यम पूज्यम रे पूज्यम पूज्यम मूं मूं रे वरीसे पांग मूं मूं अब ना सदरताय रे उदाहरण निरलिक समन ताय सदरताय सर प्लीज मेसेजमा सर प्लीज मेसेज ஓ ரைட் நீ தானே பள்ளி சந்தி தானே இந்த தில்சந்தா நட தானே ஓகே ரைட் இந்த போர்ட் கிளியரா விளங்குதா மான் ஓ பேசுறது கிளியர் ஓகே கே நீ கொஞ்சம் லைன்ல அப்படி இருந்துக்க நான் உத்தரம் பேசுறாங்க இல்ல என்னன்னு விளங்க மாட்டி விட்ட சத்தம் இல்ல தானே ஓகே அப்ப சதுரத்தாயம்னு போட்டு இந்த ரெண்டு உதாரணத்தையும் எழுதி கொள்ளுங்க எழுதிட்டு இல்ல அந்த வசனத்தையும் எழுதி கொள்ளுங்க
நிறைகளினதும் நிரல்களினதும் எண்ணிக்கை சமனாக உள்ள தாயம் சதுரத்தாயம் எனப்படும். இந்த ரெண்டு உதாரணத்தையும் எழுதிக்கங்க. ஃபர்ஸ்டுக்கு எழுதிட்டு போட்டுக்கொள்ளணும். நிறைகளினதும் நிரல்களினதும் இல்லையா, நிறையுடையும் நிறையுடையும் எண்ணிக்கை சமன், அதாவது இப்படி வாரதும் இப்படி வாரதும் சமனாயிக்கும். ரெண்டு தர ரெண்டு, மூன்று தர மூன்று, அல்லது ஒன்று தர ஒன்றும் போடலாம், அதுவும் சதுரத்தாயம் தான். அப்ப நாங்க மூன்று தாயங்கள் பார்த்துட்டோம் புள்ள. நிறை தாயம்னா என்னன்னு தெரியும், நிரல் தாயம்னா என்னன்னு தெரியும், சதுரத்தாயம். இப்ப இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டு வரல, அறிமுகத்துக்கா இதுல இதுல நிறை தாயம்டா என்ன, நிரல் தாயம்டா என்ன, இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டு வரல, யோசிக்க வேணாம், இதெல்லாம் பாடமாக்கவும் தேவையில்லை. இந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்றதுக்காக படிச்சுட்டு இருக்கிறோம், சரிதானே? ரைட். அப்ப சதுரத்தாயம், அதுக்கு பிறகு நாலாவதுக்கு போறோம். இப்ப சதுரத்தாயம் என்னன்னு எல்லாரும் எழுதிட்டீங்களா? எழுதிட்டியா? எழுதிட்டா? ஓகே. இப்ப நாலாவதுக்கு போறோம். நாலாவது டியூட்ல இருக்குது அழகு தாயம், அது கொஞ்சம் முக்கியம், அதை கொஞ்சம் சரியாவே எழுதிக்கொள்ளணும். அழகு தாயம் இதான் எங்கட நாலாவது தாயம், சரிதானே? அழகு தாயம் ரெண்டு இருக்கிற புள்ள உங்களுக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோ, அந்த ரெண்டையும் எழுதுறேன். நாங்க அழகு தாயத்துக்கு ஐ என்ற எழுத்து பயன்படுத்துறோம், இன்னும் ஐ என்று போட்டுக்கொள்ளுங்க, கேபிட்டல் ஐ. அழகு தாயத்துக்கு ஒரு எழுத்து பயன்படுத்துவோம், ஸ்பெஷலா ஐ, கேபிட்டல் ஐ, சரிதானே? அதுல ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று, இது ஒரு அழகு தாயம். அதே போல ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு தெளிதின விலங்குமே, ஓகே விலங்கு. ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தாயம் ஒன்று. அப்படின்னா ரெண்டு தாயத்தையும் அவதானிங்க. இதுல இது வந்து சதுரத்தாயம், ரெண்டு தர ரெண்டு, இது மூணு தர மூணு, நல்லா பார்த்தா விளங்குது. இது ரெண்டு தர ரெண்டு, இது மூன்று தர மூன்று. அழகு தாயம் சொல்றது பூச்சியத்தையும் ஒன்றையும் மாத்திரம் பயன்படுத்தி எழுதப்படும் தாயம், அதுக்காக நினைச்ச மாதிரி எழுதவும் இல்ல. இந்த பிரதான மூளை விட்டம் வழியே இந்த ஒன்று எழுதிக்கணும். இது நம்ம சில பிரதான மூளை விட்டம் இல்லையா, மூளை விட்டம்டா தெரியும், ஒரு மூலையிலிருந்து அடுத்த மூளை கடிக்கிற கோடு. அப்ப பிரதான மூளை விட்டத்துல ஒன்று வரக்கூடியவாறு ஒன்றையும் பூச்சியத்தையும் மாத்திரம் பயன்படுத்தி எழுதப்படும் சதுரத்தாயங்கள் அழகு தாயங்கள் எனப்படும். அதை நாங்க கேபிட்டல் ஐ என்று சொல்றோம். அதை கொஞ்சம் தெளிவா எழுதிக்கொள்ளணும், டைம் எடுத்து எழுதிக்கோங்க. முதலாவது அழகு தாயம்னு போட்டு ஐன்னு போட்டுக்கோங்க. அதுல இருந்து ரெண்டு உதாரணத்தையும் எழுதுங்க. ஒன்று பூச்சியம் பூச்சியம் ஒன்று, அது ரெண்டு தர ரெண்டு தாயம். அப்பொழுது ஒன்று பூச்சியம் 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 ஒன்று பூச்சியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் உண்டு, அந்த உதாரணத்தையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு நான் சொல்ற வசனத்தையும் கீழே நோட் பண்ணிக்கொள்ளணும். சரிதானே? ஓகே. எழுதிட்டியா? சரி, அப்ப நோட் எழுதி கொள்ளுங்க. அழகு தாயம் சொல்றது என்னன்னு எழுதி கொள்ளுங்க, சின்னதா எழுதி கொண்டா போதும். பூச்சியம் கமா ஒன்றை மாத்திரம், பூச்சியம் கமா ஒன்றை மாத்திரம் பயன்படுத்தி, பூச்சியம் கமா ஒன்றை மாத்திரம் பயன்படுத்தி எழுதப்படும் தாயங்கள் எழுதப்படும் தாயங்கள் அழகு தாயங்கள். என்ன பிரச்சனை? விலங்காட்டின் வீடியோவை தான் பார்க்க வேண்டிய வரும், இது சின்ன விஷயம் இல்லையா. தாயங்கள் ஒரு அஞ்சு வகை சொல்லி தந்த நான், நிறை தாயம் என்னன்னு சொல்லி தந்த, நிரல் தாயம் என்னன்னு சொல்லி தந்த, சதுர தாயம் என்னன்னு சொல்லி தந்த, அழகு தாயம் என்னன்னு சொல்லி தந்த, இப்ப சமச்சீர் தாயம் என்னன்னு சொல்லி தந்த. சமச்சீர்னு சொன்னா மூளை விட்டத்தால இல்லையா சமச்சீர் அச்சு வரக்கூடிய தாயம். அதுக்கு நான் நோட் தரல, நோட் தேவையில்லை உங்களுக்கு அதுக்கு இல்லையா, பார்த்தா விலங்குது தானே. ஓகே.
இப்ப நாங்க தாயத்தை பத்தி ஒரு அறிமுகம் ஒன்று எடுத்துட்டோம். தாயத்தை பத்தி இப்ப தெரியும் எல்லாருக்கும். சரிதான், எப்படி கூட்டுறா பிள்ளைகள், இந்த தாயத்தில் இருக்கிற இந்த எண்களை நாங்க சொல்ற மூலகங்கள், இது ஒவ்வொன்றும் மூலகங்கள். இந்த மூலகங்களை ஒத்த மூலகங்களை கூட்டி போட்டா சரி. அது என்ன ஒத்த மூலகம்? இங்க ரெண்டுன்ற இடத்துல அங்க என்ன இருக்குது? பூச்சியம். அப்ப ரெண்டையும் பூச்சியத்தையும் கூட்டுங்க. ரெண்டு, இந்த ரெண்டுன்ற இடத்துல அங்க என்ன இருக்குது? அங்கேயும் ரெண்டு இருக்குது. அப்ப ரெண்டையும் ரெண்டையும் கூட்டுங்க, நாலு. இங்க ஒன்றுன்ற இடத்துல அங்க மூணு இருக்குது. அப்ப ஒன்று மூணும் நாலு, மூணோட அஞ்ச கூட்டுங்க, மூணும் அஞ்சும் எட்டு. அப்ப நான் நினைக்கிறேன் இதுக்கு அங்கடைய சொல்லித்தர தேவையில்லை, இல்லையா? வெரி சிம்பிள், ஒத்த மூலகங்களை கூட்டி போடுறது. ரெண்டு ரெண்டோட கூட்டுப்படும் இல்லையா? இந்த ரெண்டு இந்த ரெண்டோட கூட்டுப்படும். இப்படித்தான் மாறி மாறி, இது இதோட கூட்டுப்படும், இது இதோட கூட்டுப்படும். கூட்டி போட்டுட்டா அதன் விடையாய்க்கும். இப்ப நான் நினைக்கிறேன் முதலாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது எல்லாத்துக்கும் உங்களுக்கு விட அவசரமா எழுதி கொள்ளையிலும் எழுதி பாருங்க. ரெண்டாவதுக்கு மூன்றாவதுக்கு நாலாவதுக்கு எல்லாத்துக்கும் நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் டியூட்டி இருக்கணும். இப்ப எனக்கு கணக்கெல்லாம் எழுதிட்டு கேளா புள்ளல் போர்ட்ல. சரிதானே, மூண்டோட மறை ரெண்ட சேர்த்தா உண்டு, மறையொண்டோட பூச்சத்தை சேர்த்தா மறையொண்டு, ரெண்டோட அஞ்ச சேர்த்தா ஏழு, ஏழோட மறை ரெண்ட சேர்த்தா அஞ்சு. பிள்ளை இருந்தா சொல்லணுமே. ரைட், சரியா இது? ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள போறோம். அதால தேவைப்பட்டா மட்டும் பேசணும். மூன்றாவது கேள்விக்குள்ள போறோம். கூட்டுவோம், ரெண்டோட மறை ரெண்ட சேர்த்தா பூச்சியம், மூண்டோட அஞ்சு சேர்த்தா எட்டு, மூண்டோட ஒன்று சேர்த்தா நாலு, பூச்சியத்தோட ஒன்று சேர்த்தா ஒன்று. இப்ப வீடியோ ஒன் பண்ணிடுறாங்க புள்ளல், நிறைய பேர் பார்த்துட்டீங்க. அதான் பிரச்சனை, கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வரேன். சரி, ரைட். அடுத்தது ஒன்றோட மூணு சேர்த்தா நாலு, மறை அஞ்சோட ஆறு சேர்த்தா நேரண்டு. உமர் சரியான பாருடா, விட கூட்டிக்கிற சரியான பாரு. ரெண்டும் ரெண்டும் பூச்சியம், மூணு அஞ்சும் எட்டு, மூணு மூன்றும் நாலு, பூச்சியம் ஒன்றும் பூச்சி ஒன்று, ஒன்று மூணும் நாலு, ஆறுல அஞ்சு போனா ஒன்று. சரியே, ஓகே. நாலாவதுக்கு போறோம். மறை ரெண்டும் அஞ்சும் மூணு இல்லையா? மறை அஞ்சும் மூணும் மறை ரெண்டு களிபடுமே கூட்டக்கல. ரெண்டும் அஞ்சும் ஏழு. சரி, போன கிழமே போட்டாச்சுடியாடா டியூட், அன்னைக்கு ஜெயித் கேட்டு போன கிழமே போட்டுட்டேனே. ஓ, மீனி காணாதுக்கு நான் என்ன செய்ய? இல்ல ஜெயித் ஒரு ஒன் வீக் முதல்ல போட்டுட்டேன். சரி, ஓகே, பாங்க சிலது கொஞ்சம் அமைதியாயிருங்க. கழித்தல் கணக்கில் ஒரு எழுதியே செய்யறேன்னு சில பேருக்கு குழப்பம் கூட்டலையும். கழித்தல பாருங்க, அஞ்சு மூணு ஏழு ரெண்டு, ஐந்து மூன்று ஏழு ரெண்டுன்ற தாயத்திலிருந்து கழிக்கோணும் ரெண்டு மூணு மூணு ரெண்டு, ரெண்டு மூன்று மூன்று ரெண்டுன்ற தாயத்தை கழிக்க போறீங்க. கழிச்சு பார்ப்போம். சரிதான், அஞ்சுல ரெண்டா களிங்க, இந்த அஞ்சுல இந்த ரெண்டா களிங்க, அஞ்சுல ரெண்டு போனா மூணு, இந்த மூன்றுல மூண்ட களிங்க, மூன்றுல மூன்று போனா பூச்சியம், இந்த ஏழுல இந்த மூணை கழிக்கணும், ஒத்த உறுப்பு கழிக்கணும் இல்லையா? அதே இடத்துல உள்ள உறுப்பை தான் கழிக்கணும். ஏழுல ரெண்டா கழிக்கிற இல்ல, ஏழுல மூன்று போனா நாலு, ரெண்டுல ரெண்டு போனா பூச்சியம். அப்ப இதன் முதலாவது கேள்விக்குரிய விடை. அஞ்சாவது கேள்வி, அதே போல ஆறாவதையும் பார்ப்போம். எழுதியே செய்யறேன். மூணு மறை ஒன்று, ரெண்டு ஏழு. சின்ன கணக்கா எழுதிக்கிறேன், எழுதுறதுக்கு லேசிக்காக. அதே போல மறை ரெண்டு பூச்சியம், ஐந்து மறை ரெண்டு. இது ரெண்டையும் கழிச்சு பார்ப்போம். அது கூட்டல் உண்டு இல்லையா? கூட்டி விடுவோம். ஓகே, கழித்தலையில கூட்ட
மூனோட மறைரண்ட சேர்த்தால் நேரொண்டு கழிப்படும் இல்லையா மூனோட மறைரண்ட சேர்த்தால் நேரொண்டு மறையொண்டோட பூஜ்யத்தை சேர்த்தால் மறையொண்டு ரெண்டோட அஞ்ச சேர்த்தால் ஏழு ஏழோட மறையிரண்ட சேர்த்தால் நேர் ஐந்து சரியா ஓகே ஏழாவதுக்கு போறோம் ஏழாவது கழித்தல் ரெண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் ரெண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் நாலு மறையிரண்டு நாலு மறையிரண்டு இந்த தாயத்திலிருந்து கழிக்க போறோம் மறையிரண்டு அஞ்சு ஒன்று ஒன்று மறையிரண்டு ஐந்து ஒன்று ஒன்று மூன்று ஆறு மூன்று ஆறு இந்த தாயத்தை கழிச்சு பார்ப்போம் ஓகே ரெண்டுல மறை ரெண்ட கழிச்சா என்ன விடு ரெண்டுல மறை ரெண்டு போனா நேர் நாலு ரெண்டுல மறை ரெண்ட கழிக்குகள் இது நேராக மாறும் எனவே ரெண்டும் கூட்டுப்படும் நேர் நாலு ஆகும் நல்ல விலை கொள்ளும் மூணுல அஞ்சு போனா மறை ரெண்டு அது ஓகே கழிப்படாட்டி மறையில போடுவீங்க மூன்றுல ஒன்று போனா ரெண்டு அது ஓகே கழிப்படும் பூச்சியத்தில் ஒன்று கழிப்படாது எனவே மறை ஒன்று நாலுல மூண்ட கழிச்சால் உண்டு மறை ரெண்டில் ஆற கழிச்சா எவ்வளவு உமர் எவ்வளோட மறை ரெண்டில் ஆறு போனா மறை ரெண்டில் ஆறு போனா மறை ரெண்டில் ஆற கழிச்சணும் நாலு இல்லமான் எட்டு புத்தா மறை எட்டு எது தெரியுமா இது மறை ரெண்டு இது கழித்தல் ஆறு அப்ப ரெண்டுக்கும் ஒரே சேம் அடையாளம் மறை ஆறு மறை ரெண்டு மாதிரி வந்துடும் எனவே ரெண்டையும் கூட்டி போடுவோம் இப்ப இங்க வந்து நேர்மறை பிரச்சனை வந்தா சிக்கல் தானா என்னத்தடா விலங்கல இங்க வந்துட்டு என்ன இந்த திசை கொண்டு எங்க விலங்காட்டி என்ன செய்யறடா ரெஞ்ச கவனி இதுல நான் மறை ரெண்டுல அந்த கணக்க மட்டும் எழுதுறேன் மறை ரெண்டுல இருந்து கழிக்கோணும் ஆறு அப்ப இந்த கணக்கை நாங்க எப்படி தெரியுமா செய்யற இது ரெண்டுக்கு முன்னுக்கு ரெண்டுக்கு முன்னுக்கு மறைக்குது ஆறுக்கு முன்னுக்கு மறைக்குதாக நினைச்சு கொண்டு ரெண்டு முறையடையாளம்னு வந்தா அதை கூட்டி போடணும் இல்லையா ரெண்டும் மறைன்னு நினைச்சு கொள்ளணும் சயர் இல்லையா இது சய ரெண்டு சயாறு அப்ப ரெண்டையும் கூட்டி சயட்டுன்னு தான் போடும் கழிக்கப்படா கூட்டி போட்டுடும் ஒவ்வாத எண்கள் கழிக்கும் போது கூட்டப்படும் மறை ரெண்டுல இருந்து நேரார கழிக்கல அது கூட்டலாக மாறும் எட்டாம் ஆண்டுல படிச்சுக்கிறேன் அந்த சிக்கலை இங்க கொண்டு வந்தா எல்லாம் குழம்பி வைத்துடும் ரைட் அப்ப நான் நினைக்கிறேன் நீங்க இதெல்லாம் சரி எடுத்துப்பீங்க இன்னொரு கணக்கு கேள் எட்டாவது ஓ அப்படின்டா மூன்று இலக்கம் இல்லையா மூவிலக்க எண் இல்ல நூறுக்கு மேல எல்லாம் இல்ல அப்ப நாங்க லேசிக்கு ஓரிலக்க எண்களை பயன்படுத்துறேன் கடைசியையும் பார்த்துட்டே பேசுவோமே எட்டாவது கேள்வி அப்போ ரெண்டு மூணு ஐந்து இல்லையா இது ஒரு நிறைத்தாயம் ரெண்டு மூணு ஐந்துல இருந்து கழிக்கோணும் ஒன்று மறை ரெண்டு மூணு ஒன்று மறை ரெண்டு மூணு சரி ஓகே இதுல உமர் இதுல வெளி டிஸ்ட்ரிக்ட் காக்கள் இருக்கிறோ தெரியா இன்றைக்கு கிளாஸ்ல வெளி டிஸ்ட்ரிக்ட் காக்கள் இருக்கிறோ தெரியா கிளாஸ்ல உனக்கு தெரிஞ்சா கழிக்கிறா யாரும் ரெண்டுல ஒன்று போனா உண்டு மூணுல மறை ரெண்டு போனா சொல்லுங்க விடு நேர்மறை பிரச்சனை உள்ளாக்கள் தான் சொல்லணும் மூன்றுல மறை ரெண்டு போனா இல்லை அஞ்சு புத்தா அஞ்சு புத்தா பாத்துக்கோங்க எப்படி உண்டு மூன்று கழித்தல் மறை ரெண்டு இது ரெண்டும் கிட்ட கிட்ட வந்தா கூட்டல் ஆகுது மூணு சக ரெண்டு ஆகுது அப்ப மூணு சக ரெண்டு அஞ்சுல மூன்று போனா ரெண்டு அப்படி ஒண்ணும் இல்லடா இந்த வெளியாக்கள பேச்சு நீ கேட்டி உனக்கு தெரியுமா இந்த கல்முனாக்கள பேச்சு கேட்டிக்கிறியா நீ கேட்டீங்க ட்ரிங்கோ ஓகே ட்ரிங்கோ எங்கட மாதிரி தான் கல்முனை அக்கறை பத்து அந்த எந்த ஏரியால கொஞ்சம் நல்ல வித்தியாசம் பேசினா அழகாய்க்கும் ரைட் அத்தன் கேட்டு
ஓகே இப்ப நீங்க எங்க போக போறீங்க ஒன்பதாவது கேள்விக்கு போக போறீங்க ஒன்பதாவது கேள்விக்கு போறதுக்கு முதல்ல உங்களுக்கு இப்ப இவ்வளவு நேரம் நாங்க கூட்டல் கழித்தலையா பார்த்த இப்ப பெருக்கி பார்க்க போறோம் உதாரணம் ஒன்று சொல்லித்தாரேன் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு பெருக்கி சரிதா கோப்பியில எழுதுறாக்கள் தலைப்பு ஒன்று போடுங்க தாயம் ஒன்று இல்லையா முழுவண்ணால பெருக்கிற தாயம் ஒன்றை தாயத்தில் இருக்கிற எல்லா மூலகத்தையும் ரெண்டால பெருக்கணும் ரெண்டு தரம் உண்டு ஆறு ரெண்டு தர அஞ்சு பத்து ரெண்டு தர ரெண்டு நாலு ரெண்டு தர பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு தர மறை உண்டு மறை ரெண்டு ரெண்டு தரம் உண்டு ஆறு இப்படி தாயத்தில் வரக்கூடிய சகல மூலகங்களையும் அந்த எண்ணால பெருக்கணும் இதன் தாயம் உண்டை பெருக்கிற முறை அதே மாதிரிதான் வகுத்தலும் இல்லையா ஒரு தாயம் உண்டை வகுக்க சொன்னா எல்லா இலக்கத்தையும் தனித்தனியா வகுக்கணும் அப்ப நான் நினைக்கிறேன் இது போதும் இந்த உதாரணம் உங்களுக்கு அதுல வார அடுத்த கணக்குகளை செய்யறதுக்கு அப்படித்தானே போதுமா இல்லையா போதும் இனி நீங்க தாயத்துல அந்த ஒன்பதாவது கேள்வியை செய்ய போறீங்க ஃபுல்லா ஒன்பதாவது ஏ என்ற தாயம் தந்திருக்குது பி என்ற தாயம் தந்திருக்குது முதலாவது ஏல இருந்து பிய கழிக்க சொல்லி இல்லையா அதானே அப்ப ஏல இருந்து பிய கழிப்பம் ஒன்றுல மூன்று நான் விடை எழுதுறேன் சரியான பார்த்துக்கொள்ளுங்க ஒன்றுல மூன்று போனால் மறை ரெண்டு அஞ்சுல மறை மூன்று போனால் கூட்டுப்படும் எட்டு ஏழுல பூச்சியம் போனால் ஏழு பூச்சியத்துல ஒன்று போனால் மறை ஒன்று ஒன்றுல ஒன்று போனால் பூச்சியம் மொத்த மூலகங்களை கழிக்கணுமே ரெண்டுல மறை ரெண்டு போனா ஃபுல்ல கூட்டுப்படுகிற நாலு மறை ரெண்டுல அஞ்சு போனா அதுவும் கூட்டுப்படுகிற மறை ஏழு வாரு நாலுல ரெண்டு போனா ரெண்டு வாரு மூன்றுல ஒன்று போனா ரெண்டு வாரு சரியானு பாருங்க பிழை இருந்தா திருத்தி கொள்ளுங்க உமர் சரியா உண்டு எல்லாம் இதா இந்த மூணுல இருந்து இன்னொன்று விட கேலி மறை மூண்டா ஓ சரி சரி ஓகே கேளி 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 மறை மூன்று மறை மூன்றுல ஒன்று போனா மறை நாலுட மறை மூன்றுல ஒன்று போனா மறை நாலு வரும் ஏன்னா இவடத்துல மறை மூணிக்கிற நேரொண்ட கழிக்கோடும் ரெண்டும் கூட்டுப்பட்டு மறையில வரணும் சரியா ஓகேயா ஓகே ரைட் ரெண்டாவதுக்கு போறோம் ரெண்டாவது கூட்டணும் ஒன்று மூணும் நாலு அஞ்சுல மூன்று போனா கூட்டங்களை கழிபடும் ரெண்டு ஏழும் பூச்சியமும் ஏழு பூச்சியத்தோட ஒன்றை சேர்த்தா ஒன்று ஒன்றோட ஒன்றை சேர்த்தா ரெண்டு ரெண்டோட மறை ரெண்டை சேர்த்தா பூச்சியம் மறை ரெண்டோட அஞ்சு சேர்த்தா மூன்று நாலோட ரெண்டு சேர்த்தா ஆறு மறை மூணோட ஒன்று சேர்த்தா மறை ரெண்டு சரியானு பாருங்க உங்களோட கூட்டல்கள் நேரன் மறையன் எல்லாம் பார்த்து கூட்டணும் சரியா ஓகே ரைட் மூன்றாம் கேளிக்கு போறோம் மூன்றாவது கேளியில ரெண்டு வேலைக்கு ஒன்று இத ரெண்டால பெருக்கி எடுத்துக்கொள்ளணும் ரெண்டாவது ரெண்டால பெருக்கி கொண்டா லேசி இல்லாட்டி மனசால பெருக்கி போடுவோம் மேலும் நான் கொஞ்சம் பெருக்கி கொள்றேன் அப்ப உங்களுக்கு லேஸ் தானே ஈன போடுறேன் பெருக்கி ரெண்டால பெருக்குனா ரெண்டு ரெண்டால பெருக்குனா பத்து ரெண்டால பெருக்கினா பதினாலு விலங்குதோ தெரிய போடு விலங்குற இல்லையா ஓகே திருப்பி பார்ப்போம் சரி இப்ப சரியே ரெண்டால பெருக்கினா பூஜ்ஜியம் ரெண்டால பெருக்குனா ரெண்டு ரெண்டால பெருக்குனா நாலு இத ரெண்டால பெருக்குனா மறை நாலு இத ரெண்டால பெருக்குனா எட்டு இத ரெண்டால பெருக்கினா மறை ஆறு நான் இதை வேறையா போட்டிக்கிற உங்களுக்கு இலகுக்கா மனசால பெருக்கி கூட்டிடுவோம் மேலும் அப்ப ஏ ரெண்டால பெருக்கி அதோட பிய கூட்ட போறீங்க நல்லா பாத்துக்கணும் ஏட ரெண்டு மடங்கோட பிய கூட்ட போற அப்ப ஏ ரெண்டால பெருக்கி எடுத்துக்கிற அப்ப ஏ ரெண்டால பெருக்கிட்டு அதோட பிய கூட்டுங்க இப்ப கூட்டுவோம் சரி ரைட் கூட்டுனீங்கண்டா ரெண்டு மூணும் அஞ்சு மறை மூணும் பத்தும் ஏழு கழிப்படுகிற பூச்சியமும் பதினாலும் பதினாலு ஒன்றும் பூச்சியமும் ஒன்று ஒன்றும் ரெண்டும் ரெண்டு மறை ரெண்டும் நாலும் புள்ள ரெண்டு திருப்ப அஞ்சோட மறை நாளை சேர்த்தா நேரொண்டு ரெண்டோட எட்ட சேர்த்தா பத்து ஒன்றோட ஆறை சேர்த்தா மறை அஞ்சு இல்லையா
நேரங்கள் மறையங்கள் கூட்டும்போது கழிபடுகிற அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கொள்ளுவோம் சரியா நான் நினைக்கிறேன் இந்த கூட்டல்கள் இந்த பெருக்கி கூட்டுறது இல்லையா எல்லாம் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதுல யாருக்கு பிரச்சனை வந்திருக்கும்டா திசை கொண்டேன்கள்ல பிரச்சனை உள்ள ஆக்கள் ஓ ரோ ரெண்டுல இதுலயா கேள்வி இல்லையா பிள்ளை ஒரு ஆள் ஒரு ஆள் பேசணும் ஜெயித் நீங்க பேசுங்க நீங்க சொல்ல கூட்டல் பிள்ளை ஓமோ இந்த ரெண்டே மொண்டே கூட்டினா இந்த ரைட் ஓகே சாரி வேற ஏதும் பிள்ளைக்கா வேற இல்லையா ஓகே வெரி குட் சரி இன்னொரு கேள்விக்கே நாலாவது கேள்வி உண்டு இல்ல इन नाला केली बी लेरुंदु रेंडु ए कलिकोणु अळिच्चिट्टु कलिपोम रेंडु ए कलिक्क पोरोम रेंडु ए कूट्टणुम इप्पो रेंडु ए कलिक्क पोरोम नालावदु केल्वि बी साय रेंडु ए ओके बी साय रेंडु ए कलिच्चु पापोम ओके राइट बी रेंडु ए कलिपम नाना ஒண்ணுமில்லடா போய்ட்டு ரெக்கார்டிங் போட்டு வாறடா எடக்கட ரெக்கார்டிங் ஓ ஃபாக்ட் ரெக்கார்டிங் போடு அதுல 45 நிமிஷம் தான் ரெக்கார்ட் ஆக்கல போன் ஒண்டுல இல்லடா அதுல அந்த பழைய போன் ஒண்டுல கெபாசிட்டி அவ்வளவுதான் இப்ப வராத ஆக்களுக்கு அடுத்து இதுல சில பேருக்கு கவரேஜ் இல்லாத பிரச்சனை எல்லாருக்கும் அந்த இல்ல ரெக்கார்டிங் போட்டா பிரயோசனமா இருக்குமே ஓகே சரி நாங்க கடைசி கேள்விக்கு போறோம் ஏழாவது கேள்வி அதுல ரெக்கார்ட் ஆகுறல்ல ரெக்கார்ட் ஆகுனா சவுண்ட் வராது ஓகே நான் இதை அழிக்கிற அடுத்த கேள்வியை பாப்போம் ஐபோன்ல மட்டும் இல்ல எந்த போன்ல இருந்தா நீங்க ஜூம் ரெக்கார்ட் பண்ணி பாருங்க போன் முதலாவது 2 ல இருந்து 2 ல இருந்து 6 கழிக்கணும் அப்ப மறை 4 मरे उन्दिले मरे रंडा कलिकोनुं नेर उन्दु मलंगाड़ी केलुंगले मरे उन्दिले मरे रंडा कलिच्चा नेर उन्दु मरे उन्दिले कलिकोनुं मरे रंड कूटलाह मात्रम रेट्टा मानला पड़िचीकरे इदया ओके इदे पारुंगे ए सह बी लेरंदे बीय कलिचा एन वरुम ए वरुम अदु ओकेया ए सह बी लेरंदे बीय कलिचा बीम बीम विट्टुपट्टु ए वार अप्पो इदिलिरुंदु एन्ना कलिक्कणुम अदु मुदल अदु विलंगुम ओके अप्पो बीय कारणमाग इरुंदा इदिलिरुंदु इदा कलिक्क पोरुम रेंडिल आर कलिंगले ओत्त मूले अंग कलिक्कणुम इल्लैया रेंडिल आर कलिंग रेंडिल आर पोना एन्ना मरे नालु ओ पैडा इदे उडुंगले कीळुक्कु वरुवोमे मरे मूंडल पूच्यम போனா मरे मूंडु मरे मूंडल पूच्यम போ ரெண்டுல 5 கழிப்போமே ரெண்டுல கழிக்கோணும் மரை 5 இது என்னவா மாறும் கூட்டலாக மாறும் இல்லையா மரை 5 நீங்க கழிக்கிறதுக்கு பதிலாக நேர் 5 கூட்டணும் அப்ப 5 இந்த ரெண்டும் 7 அப்ப இதுவும் சரி இதுவும் சரி இதுவும் சரி ரெண்டே மூணையும் கூட்டியாச்சு இப்ப அங்காலத்துக்கு போ मरे मरे रही मरे कलिके मरे रे मरे मर कूटल मारे मरे सह रे मरे मरे नेर इकना रेडल ओंपोना तरप अंजिल मूण कलचा रेल ओंपोना आई सर अब मरे नालु उंडु मरे मूंडु रेंडु एलु आरु ओरे अब विडे एलुदी विडुंगो ओमो विडे एलुदी विडुंगो एड पेरुमानम एंगलुक्कु तेरियुम ए इंद इडत्तिल इरिक्कुदु अब अदु मूंडुक्कु समनागुम अब ए समन मूंडु बी इंद इडत्तिल इरिक्कुदु अब अदु रेंडुक्कु समनागुम विलंगैल महन सोल्लुंगो ओके ओके वार नेरिंगो राइट पात्तु कोल्लुंगो இதிலே இரண்டு தாயங்கள் சமன் சமனாயிருந்தா அதனால சமதாயங்கள் சமதாயம்
सवन आईको अभी समतायम अवन अड़या ताय सवन मूल सवन इं मून अमन समन अमन मून बी एंडी समन रेपोल सी एंडे सी समन उड़ मूं मूं सर पूज्य पूज्य सर मरे रे मरे रे सर आने सवन आड़ी सवन कुल आगे एड पे मूं बीड पे रे सीड पे ओके அதேபோல ரெண்டாவது கேள்விக்கு விடை எழுதி பாருங்க இதே மெத்தட் எழுதி நீங்கடா சரி ஒத்த மூலகங்களை சமனாக்குங்க இனி கா ரைட் இப்ப எதை பார்க்க சொல்றாய் நீ கொஞ்சம் மெரிவார் எப்படி விளங்கையில अंजाम पकड़ा सर ट्यूट अड़ के वे ट्यूट अड़े और तले पीकया वार केसर से वह मटल मुद मुद्दा रेंडावது கேள்விக்கு போறோம் மூண்டால பெருக்குற அப்ப 3 b சமன் மூண்டால பெருக்குவோம் 32 6 33 9 3 தர 0 0 இது 0 இது 3 இது 15 இல்லையா 35 15 திருப்பி மறை 15 6 3 சரியானு பாருங்க மூண்டால பெருக்குனது சரி ஓகே இன்னம் வீடியோ அப்படியே தான் ஆகி எப்படி ஓ ஓ மறை போட்டு தான் இருக்கணும் கிளியர் இல்ல ரைட் ரைட் ஓகே கொஞ்சம் திருப்பி ஒருக்கா எல்லாரும் லீவ் ஆகிட்டு வாங்களே Thank you.
இப்பயும் அப்படித்தான ஆயிக்கு இன்னும் கிளியர் இல்ல அது செய்ய வழியில் இன்னைக்கு போம் இல்லையா என்ன பிரச்சனைடா 4G காட்டுது 4G பிரச்சனை இல்லை 4G தான் நிக்கி விளங்க இல்ல லைட்ல என்ன பிரச்சனை இவ்வளவு நேரம் அந்த பிரச்சனை இக்கல்ல லைட் பிரச்சனை இல்ல அது அது என்ன சார் கவரேஜ்ல என்ன சைனிக் இல்ல இது வேற என்ன சரி இல்லையா கவரேஜ்ல உள்ள பிரச்சனை என்ன சரி உண்டு தான் ஆ ஆ எப்படி நான் பேசுறது கேக்குதாடா கிளியரா பேசுறது கிளியர் தானே இன்ன வெரிக்கா அதுல கேள்வி அஞ்சு மாறு மீக்கர் அதையும் செஞ்சிட்டா முடியுது இல்லையா அப்புறம் பெருக்கல் வாரகமே பார்க்கலாம் சரி அஞ்சாவது கணக்க சொல்லு என்ன அஞ்சு அஞ்சாவது ரெண்டு ஏ சாக பி ரெண்டு ஏ சாக பி கேள்வி வைத்திருக்கலையாடா விஷயத்துல அழிச்சு போட்டேன் ரெண்டு மூணு இல்ல இல்ல கேள்வி சொல்லு சைபர் அஞ்சு அடுத்தது பி ஒன்று மறை மூன்று मनसा सोता अंजी